ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜஸ்ட் வாட்ச். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அதாவது நம்ம பேரண்டிங் பத்தின ஒரு வீடியோஸ் தான் வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம குழந்தைகளை நம்ம எப்பவுமே ரொம்ப நல்லாவே நம்ம வளர்ப்போம், ஆனா நமக்கே தெரியாம சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு சிறந்த பெற்றோரா இருக்க போறோம், அதை பத்தின வீடியோ தான் வந்து இது. இதை வந்து நானா சொல்லல, நான் படிச்ச சில புக்ஸ்ல வந்துட்டு கொடுத்திருந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அமேசிங் 7 ஸ்கில்ஸ் ஆஃப் பேரண்டிங், அதாவது 7 சிறந்த ஸ்கில்ஸ் வந்து பேரண்டிங்கோட பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து சில ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கலாம், சில ஸ்கில்ஸ் வந்து இல்லாம கூட பார்க்கலாம் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன், ஐம் ஐஷு. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் டு ரெஸ்பாண்ட், அதாவது நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைப்பாங்க. அவங்க சரியாக சொல்கிறாங்களோ தப்பாக சொல்கிறாங்களோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, இப்படி சொல்லாத, இதை பற்றி பேசக்கூடாது, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இல்லை அவங்க சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஏதோ சொல்யூஷன் சொல்கிறது அதெல்லாம் கூடாது. ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுமையாக வந்து கேட்கணும். நம்ம பொறுமையாக உட்காந்து லிசன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ண வந்து கற்றுக்குருவாங்க. இல்லை நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டாலோ இல்லை கோவப்பட்டு பேசினாலோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து எதையுமே வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு பயம் வந்து வரும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், குழந்தைங்க நம்மக்கிட்ட என்ன பேசினாலும் ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக அதை வந்து நம்ம கேட்கணும், அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, கேட்டால் மட்டும் போதும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்சர்வ் வித்தவுட் எவாலுவேட்டிங், அதாவது நம்ம குழந்தைங்க வந்துட்டு இப்போ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில குழந்தைங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாய்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு வேறு குக்கிங் ஐட்டம்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, சில குழந்தைங்க வந்துட்டு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்த உடனே, ஓ இந்த குழந்தை நல்லா பாட்டு பாடுறானே, ஒருவேளை அவன் பெரிய சிங்கராக வருவானோ அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு குழந்தைங்க எதுலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணுமே தவிர அதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பேரண்டிங்கோட செகண்ட் ஸ்கில், அப்சர்வ் வித்தவுட் எவாலுவேட்டிங். தேர்ட் ஸ்கில்ஸ், தேர்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறத விட அதை நம்மளே செஞ்சு காமிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல குணங்கள்லாம் குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நீ இப்படி பண்ணடா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், ஓ அப்பா அம்மாலாம் செய்கிறாங்க ஸோ நம்மளும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம இதை பண்ணு அதை பண்ணு அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா, என்னடா அப்பா இவ்வளோ சொல்கிறாரு ஆனால் அவர் இதெல்லாம் செஞ்சாரா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்ம செய்ய செய்ய தான் அதை குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிளேட்டை வந்துட்டு நம்மளே எடுத்துக்கொண்டே குழந்தைங்க முன்னாடி வாஷ்பேஷனில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதை எடுத்துக்கொண்டே போடுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்லல சொல்கிறத விட செயலில் செய்கிறது தான் வந்துட்டு குழந்தைகளை சீக்கிரமாக வந்து அதை பழக்கப்படுத்த அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் அதாவது கதைகள் தான் வந்து குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், அந்த படங்கள்லாம் நம்ம அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக விட்டுற போகிறது கிடையாது. ஒவ்வொரு படத்துல இருந்தும் நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு கதைகள், இந்த கதைகள் வந்து நம்ம எந்த மாதிரி கதைகள் சொல்கிறோமோ அதுலேருந்து குழந்தைகள் தான் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ கதைகள் வந்து குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லணும், அப்படி சொல்கிற கதைகள் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதான் வந்து நாலாவது ஸ்கில். இந்த கதைகள் பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் தெரியும்.
ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் சஃபிஷியன்சி. அதாவது நம்ம குழந்தைங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அது எந்திரிச்சு நடக்கிறப்ப அதுவா கீழே விழுகும் எந்திரிக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிப்போம். அதே வந்து அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு இப்போ வந்து ஒரு ஓடுது இல்லை சைக்கிள் கற்றுக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உழுகும், உளுந்து எந்திரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ குழந்தை உழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் குழந்தைய தூக்குவோம், இல்லை சைக்கிள் கற்றுக்கிறப்ப நம்மளும் பின்னாடியே சேர்ந்து ஓடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வந்து போதும். அதை விட்டுட்டு அவங்க கூடவே நம்மளும் ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து கற்றுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க வந்து கீழே உளுந்து தானே வந்து எந்திரிச்சிருங்க, எப்போ அதால் முடியலை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப மட்டும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணால் வந்து போதும். அதை விட்டுட்டு குழந்தை பின்னாடியே வந்து நம்ம ஓடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் அவங்களே வந்து கற்றுக்குருவாங்க, தப்பு பண்ணாலும் அதுலேருந்து மீண்டும் அவங்களே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் கம்பேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளை மட்டும் பார்த்துக்கிட்டா பார்த்தாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அதாவது அது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்ம நெய்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம வளர்க்குற பெட்ஸாக இருக்கட்டும், எல்லார் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸை வந்து நம்ம பண்ணணும். இதை வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மனுஷங்களாக வரும்போது செல்ஃபிஷோடு வந்து நடந்துக்க மாட்டாங்க. ஏன் பெற்றவங்களே வந்துட்டு வயசானதுக்கப்புறம் வந்து சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்குவாங்க, இல்லை ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் தான் கூட வாழ வரவங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. லாஸ்ட் ஸ்கில் அதாவது அப்ரிஷியேஷன். அப்ரிஷியேஷன் அதாவது குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஒரு சின்ன தப்புக்கெல்லாம் போட்டு அவங்களை நம்ம திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதையே வந்து ஒரு பழக்கமாக்கி அது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே வந்து அவங்க ஒரு சின்ன நல்லது பண்ணால் கூட நம்ம உடனே வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து பாராட்டிடணும். இதே வந்து மற்றவங்க முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி பாராட்டணும், ஐயோ நீ இவ்வளோ நல்லது பண்ணிட்டியா வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதே மாதிரி நல்ல விஷயங்களாக அவங்க வந்து செய்வாங்க. கெட்ட விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் நீங்கள் திட்டாதீங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை திரும்பி செய்யவே மாட்டாங்க. இதே பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதோ ஒரு தடவை அதுவும் தனியாக அவங்ககிட்ட சொன்னால் போதும், மற்றவங்க முன்னாடி வந்து திட்டக்கூடாது. இதே வந்து எல்லார் முன்னாடியும் குழந்தைகளை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். இவ்வளோதாங்க செவன் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸில் எதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, எதெல்லாம் நீங்கள் பண்ணலை, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செகண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால்